நீயும் பக்கத்தில் இருக்கும் போது நான் ஏமா அவங்கள நினைக்கிறேன். இந்த உலகத்துல உன் புருஷ மாதிரி உன் புருஷன் தான் இருக்க முடியும். சார் என்னடா, லதா சினிமா போகணும்னு சொல்லிச்சு, போயிட்டு வாங்க. போன தான் வரும்போது ரெண்டு டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு ஜென்ம மேரேஜ் வந்து ஆடிட்டு வராது, கூட வந்து கணக்கெல்லாம் பாருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால கண்ணுக்கு நேரா பாத்தியா? ஆமா, நமக்கு முன்னால உட்கார்ந்து இருந்தது யாரு? நம்ம மேனேஜர் ரவி சம்சாரமோ என்னடா அக்கிரமம், ஒரு பியூனு மேனேஜர் சம்சாரத்தை சினிமாவுக்கு கூட்டிட்டு வர வரைக்கும் துணிவிட்டானா? சினிமா என்னடா சினிமா, பட்ட பகல் அவளை இழுத்துக்கிட்டு நம்ம ரகு ஜவுளி கடைக்கு வந்துட்டு போனது என் கண்ணால பார்த்தா. ஏண்டா இதெல்லாம் நம்ம மேனேஜர் ரவிக்கு தெரியாமல் இருக்கும். எனக்கு என்னவோப்பா, அவருக்கு தெரியாமத்தான் இவங்க ரெண்டு பேரும் இப்படி சுத்துறாங்கன்னு நான் நினைக்கிறேன். வெளியிலடா சுத்துறது, மூணு பேரும் ஒரே வீட்டுல இருக்காங்க, தெரியாமலையா இருக்கான். என்ன இருந்தாலும் ரவி இப்படி நடக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா. படம் நல்லா தான் இருந்தது. என்ன உங்க அண்ணன் இடிஞ்சு போய் போறான்? எனக்கு ஒண்ணும் தெரியலீங்க, பாதி வரைக்கும் படம் பாத்துக்கிட்டு இருந்துச்சு, திடீர்னு தலைவலிக்குது, வாமா போறான்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். தலைவலியா? என்ன பாரு, தலைவலிக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பசுமா, லேசா. சரி வா போய் சாப்பிடலாம், எனக்கு பசி இல்லை, நீ போய் சாப்பிடு. இந்த பாரு உனக்கு எப்ப பசியும் பசிக்கா நான் சாப்பா தெரியும், பயந்துரு. சொன்ன கலப்ப சின்ன விஷயத்துலாம் போட்டு அழைச்சு பெருகிய ஒரு மாதிரி வா, உட்காரு உட்காரு, போய் சாம்பார் போடு.
எப்படி கிளறிட்டு இருக்க சாப்பிடு. எனக்கு தான் பசிக்கலன்னு சொன்னா அப்புறம் பசிக்கலையா? ஏன்பா என்ன இப்படி வேதனைப்படுத்துற? தாத்தா என்னதான் நடந்துச்சு? எப்ப இருந்து இப்படி இருக்கா சொல்ல? வெளியில போயிட்டு உள்ள வந்தோடனே தலைவலிக்குது வா வீட்டுக்கு போலான்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாரு. வர்ற வழியெல்லாம் எங்கிட்ட கூட பேசவே இல்லை. ராகுல் தயவு செய்து சொல்லப்பா, தியேட்டர்ல அப்படி என்னதான் நடந்துச்சு? நம்ம கப்பல்ல வேலை செய்யற சில பசங்க சினிமா பார்க்க வந்திருந்தாருங்க. அவனுங்க உன்னையும் லதாவையும் பார்த்தானுங்க. ஆமா, உங்க ரெண்டு பேரை பத்தி ஒரு மாதிரியா பேசினானுங்க. ஆமா, அதுவும் காதல விழுந்துருச்சு. ஆமா, இந்த மாதிரி விஷயம் இப்பதான் உன் காதல விழுகுது இல்லையா? சொல்லப்பா, இப்பதானே உனக்கு தெரியும். இப்படி எல்லாம் பேசுறது உனக்கு ரொம்ப நாளா தெரியும். உனக்கு தெரியுமா? ஏன், என்ன? இப்போ இந்த சின்ன குழந்தைங்க பழமொழி சொல்லுமில்ல, சூரியனை பார்த்து நாய் குலைக்குதுன்னு. அதை மாதிரி நினைச்சு விடாப்பா, சாப்பிட்டு சாப்பிடும். இல்ல ரவி. என்ன இல்ல ரவி? அந்த மாதிரி பேச்செல்லாம் நாம வளர விடலாமா? என்ன பேச சொல்றேன், உபர்த்த வாய்க்கு போய் பூட்டு போட முடியுமா? அது நம்மளால செய்ய முடியாது. அவங்க அந்த மாதிரி பேசாம நாம நடந்துக்கலாம் இல்லையா? எப்படிப்பா நடக்கிறது? எப்படி நடக்கிறது சொல்ல? கொஞ்ச நாள் நான் உங்க ரெண்டு பேரையும் விட்டு தனியா பிரிஞ்சிருந்தேன். உனக்கு இருக்கிற பலம் எனக்கு இல்லப்பா. என்ன சொல்ற ரவி? உங்களை விட்டு பிரிஞ்சு போறேன்னு சொல்றதுக்கு உடம்புல பலம் இருக்கு. அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு உடம்புல பலம் இல்லை ரவி. இதெல்லாம் வளர்ந்துகிட்டே போற நாலாவட்டத்துல என்ன இந்த சின்ன விஷயத்துக்கு ரெண்டு பேரும் இப்படி வருத்தப்பட்டு இருக்கீங்க? யாரு எதை பத்தி பேசினாங்க? நாம ஏன் நம்ம வீட்டை விட்டு போகணும் என்ன சார் வேணும்? ஆளுக்கு ரெண்டு சப்பாத்தி சிங்கிள் சாய் கொண்டு வா. இந்தாப்பா எனக்கு சப்பாத்தி வேணா, சிங்கிள் சாயை மட்டும் கொண்டு. அட ஏன்ப்பா வேணாங்கிற? சும்மா சாப்பிடப்பா. அட வேண்டாப்பா, கையில காசு இல்ல. அப்ப சரி. என்னடா பெரிய சிநேகிதன் சொல்ற? நீதான் உனக்கு வாங்கி கொடாண்டா. எப்பா சில்ற விஷயத்துல சிநேகிதர்கள் தேவையில்லை. அத சொல்லு, சில்ற இருந்தா தாண்டா சிநேகிதன். எல்லாரையும் அப்படி சொல்லிட முடியுமா? சிநேகிதனுக்காக உயிரையே கொடுக்கறவங்களும் இருக்காங்கப்பா. அதெல்லாம் கதையில வருமப்பா. அட கதையாவது, நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யற ரகு இருக்காரு, அவருக்கு கிடைச்ச மேனேஜர் பதவிய தனது நண்பர் ரவிக்கு கொடுக்கலையா? சும்மா கொடுத்தாரு. எல்லாம் காரணத்தோடுதான். அதுவா? அதான் நேத்து பார்த்தமே சினிமா கொடுத்தாவில, நம்ம மேனேஜர் ரவி சம்சாரத்தோட ஜோடி போட்டு உட்கார்ந்து இருந்தாரு. அந்த பெண் அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சது இவருடைய சௌகரியத்துக்காக தான். பனமரத்துக்கு கீழே உட்கார்ந்து பால குடிச்சாலும் அதை இந்த உலகம் கள்ளுன்னு தான் சொல்லும். நாம நடக்கிற முறையோட நடந்தா நம்ம பத்தி யாரும் எதுவுமே பேச மாட்டாங்க. போப்பா போய் சாப்பிடு.